ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஆண்டு ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கின்றார். இந்த புத்தாண்டிலே ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை பயணத்திலே நாம் முன்னேறி செல்லுவோம். கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த காணொலியின் மூலமாக நடைபெறுகிற இந்த வழிபாட்டை கடல் கடந்தும் இருக்கின்ற மக்கள் கூட இதை கண்டு பங்கு பெற்று நாங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறோம் என்றெல்லாம் எங்களிடத்தில் தெரிவிப்பது எங்களுக்கு பெருந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை தந்திருக்கிறதுனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2020 மிக கடினமான ஒரு காலமாக அமைந்தது நாம் அறிவோம். ஒரு நண்பர் சொன்னார், 2020 இஸ் த அன்ஹாப்பியஸ்ட் இயர் ஆஃப் த ரீசன்ட் ஹிஸ்டரி என்று சொன்னார். சமீப நாட்களில் நாம் கண்ட மிக மோசமான ஒரு ஆண்டு எதுவாக இருக்கும் என்று சொன்னால் 2020 தான், 2020 தான். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டு மிக கடினமான ஒரு காலமாக நமக்கு அமைந்துவிட்டது. எங்கும் கூக்குரலும், எங்கும் சோர்வும், எங்கும் இழப்பும் என்றெல்லாம் நாம் மிக அதிகமான நெருக்கடிக்குள்ளாக சென்ற காலம் இது. ஆனால் கடவுள் தன்னுடைய பேர் அருளினாலே நம்மை ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மை வழி நடத்தியிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த கொரோனா தொற்று காலங்களில் கடவுள் நம்மை பாதுகாத்து பராமரித்தார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள். என்ன நடக்குமோ என்று சொல்லி நம்பிக்கை இழந்த நிலையிலே, சோர்வடைந்த நிலையிலே, தங்களுடைய வாழ்வில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை கூட இழந்து போகின்ற அனுபவத்துக்குள்ளாக வந்த மக்கள் எல்லாம் ஏராளம். ஆனால் கடவுள் தன்னுடைய பேர் அன்பினாலே நமக்கு இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டுடைய நாமத்தில் நாம் இந்த ஆண்டில் நம்முடைய பணிகளை மிக நேர்த்தியாக செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையில் இந்த முதலாம் நாள், ஆண்டினுடைய முதல் நாள் நடைபெறுகின்ற வழிபாடு உடன்படிக்கை ஆராதனை என்று சொல்லுவார்கள். சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை ஆராதனை முறை தனியாக இருக்கும். தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையில் அது மிக அர்த்தமுள்ள ஒரு வழிபாட்டு முறை. சில சமயத்துக்கு இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் என்று சொல்வார்கள், விழிப்பு ஆராதனை. அந்த ஆராதனையில் இந்த வழிபாட்டை பல இடங்களில் நடத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு, ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இந்த உடன்படிக்கை ஆராதனையை நடத்துவார்கள். நீங்கள் தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உடன்படிக்கை ஆராதனை மிக சிறப்புள்ள, அர்த்தமுள்ள, நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய அனுபவங்களை தருகின்ற ஒரு வழிபாட்டு முறையாக அமைந்திருக்கிறது. ஆகவே தான் அந்த உடன்படிக்கை ஆராதனையினுடைய அடிப்படையாக நான் உடன்படிக்கை பற்றிய ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் திருமறையின் அடிப்படையிலே நான் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். நாம் வாழ்கின்ற உலகம் உடன்படிக்கையின் உலகம் என்று சொன்னால் மிகையாகாது. எப்போ பார்த்தாலும் நாடுகளுக்குள்ள சண்டை வரும். அந்த சண்டைகள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகிற போது, போர் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடைமுறைக்கு வரும், அல்லது ஒரு உடன்படிக்கை நடைமுறைக்கு வரும். ஆகவே நாம் வாழுகின்ற காலங்களில் இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கை என்கின்ற வார்த்தையெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாத அல்லது புரியாத வார்த்தை அல்ல. நாம் அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள், ட்ரீட்டி என்று சொல்வார்கள், கவனன்ட் என்று சொல்வார்கள். இதை மூணும் ஏறத்தாழ ஒரே அர்த்தம்தான், ஒப்பந்தம், உடன்படிக்கை என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இப்போ ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு சண்டை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்களேன். இப்பொழுது சீனாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது எல்லையில். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்தியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹவு லாங், எவ்வளோ நாளும் இந்த பதட்டம் நீடித்து கொண்டிருக்கும், அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை எல்லாம் என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள், ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நிபந்தனைகளோடு நாம் இனிமேல் சண்டை போட வேண்டாம், போர் பதட்டத்தை நாம் தணிப்போம், ஆயுதங்களை குறைப்போம், படையை குறைப்போம் என்றெல்லாம் ஒப்பந்தம் போடுவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இப்படி ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை என்பது இரண்டு நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்ற அன்றாட அலுவல்கள் மாதிரி இப்பொழுது மாறிவிட்டது. அப்படித்தான், ஏன்னா நிறைய பஞ்சாயத்து நம்ம நாட்டில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நீங்கள் சற்று உற்று நோக்கினால் ஒரு நுட்பமான செய்தி என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே உடன்படிக்கை அல்லது ஒரு உடன்படிக்கை என்று சொல்கின்ற பொழுது
பலவீனமானவர்கள் பலம் பொருந்திய மக்களிடத்தில் செய்கின்றதைத்தான் உடன்படிக்கை என்று சொல்கிறோம். விளக்கமாக சொல்கிறேன் நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு நாடுகளுக்கு சண்டை வந்துருச்சு, போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடு போரினுடைய தோல்வியிலே விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். தோற்றா என்ன ஆகும் தெரியுமில்ல, ஒரு நாடு தோல்வி அடைந்தால் அதனுடைய தாக்கங்கள்லாம் பல்வேறு விதத்திலே அந்த நாட்டை இன்னும் அதிகமாக பாதித்து விடும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி அடைகின்ற நிலையிலே இருக்கின்ற நாடு வெற்றி பெறுகின்ற நிலையிலே இருக்கிற நாடோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள், ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அந்த உடன்படிக்கையின் படி அந்த ஒரு அமைதி நிலவுவதும், அந்த அமைதிக்கு அடிப்படையாக சில வாக்குகள் கொடுக்கப்படுவதையெல்லாம் நம் அன்றாடம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, பலவீனமானவர்கள் பலம் பொருந்தியவர்களிடத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஒப்பந்தத்தை தான் நாம் இதுவரை மனித வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது கடவுள் நம்மிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கடவுள் அண்ட சராசரங்கிற படைத்த கடவுள் அல்லவா, ஆற்றல் மிகுந்தவர் அல்லவா. அவர் தன்னுடைய படைப்பாகிய மனிதனிடத்தில் அவர் உடன்படிக்கை செய்வது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு நிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படையே ஒரு வாக்கு தத்துவம் தான், ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்துவம் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உடன்படிக்கையினுடைய காரணகர்த்தா யார் என்று சொன்னால் கடவுள்தான். காட் இஸ் த இனிஷியேட்டர் ஆஃப் த கவனன்ட். கடவுள்தான் உடன்படிக்கையினுடைய காரணகர்த்தர் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இதை நாம் அடிப்படையாக நம்முடைய மனதில் வைத்து கொண்டு நாம் ஒரு சில சிந்தனைகளை எல்லாம் நாம் தொடர நான் உங்களை அழைக்கின்றேன். கடவுள்தான் இந்த உடன்படிக்கை காரணகர்த்தர். நம்ம ஊரில் பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, சாட்சிக்காரன் கால்களில் விழுகிறதை காட்டிலும் சண்டைக்காரங்காலில் விழுந்துறது சுலபம் நல்லது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவங்க சொல்ல வர்றாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ தோல்வி விளிம்பியில் இருக்கின்றாயா, நீ பலவீனமான இருநாளிலே இருக்கிறாய் என்று சொன்னால் நீ பலமுள்ள இடத்துல நீ உன்னை ஒப்படைத்து விடு அவ்வளோதான் என்றெல்லாம் பொதுவாக நம்முடைய ஊரிலே பேசுவார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவரில் இந்த உடன்படிக்கையின் வழிபாட்டில் நான் கடவுள் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையினுடைய சாராம்சங்களை மாத்திரம் நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கையில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் உறவுதான். கவனன்ட் ஆஸ் ஃபெய்த்ஃபுல் ரிலேஷன்ஷிப். கடவுள் நம்மிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சமே ஒரு உறவு நிலை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இப்பொழுது ஆபிரகாமோடு கூட கடவுள் செய்த உடன்படிக்கையை நாம் சற்று நினைத்து பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் கல்தேயருடைய நாட்டிலே தேசத்திலே ஊர் என்ற இடத்துல இருக்கின்ற பொழுது கடவுள் அவரை அழைக்கின்றார். அவரை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் யூ, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் தோஸ் ஹூ பிளஸ் யூ, உன் மூலமாக பூமியின் மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இஃப் இன் யூ ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த இயர் ஷால் பி பிளஸ்ட். இப்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், அது மாத்திரமல்ல இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொல்லம்னா, கடவுள் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கூடிய சாராம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வாக்கு தத்துவம் தான். இதை நாம் ஒரு உறவு நிலையிலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, காட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் ஏ ரிலேஷன்ஷிப் வித் அஸ், நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை உறவிலே கடவுள் நம்மிடத்தில் இணைந்திருக்கின்றார். இந்த 10 கட்டளை பற்றி நம்ம பேசுகிறோமல்ல, டெக்லாக் என்றெல்லாம் சொல்வார்கள், டெக்லாக் என்று சொல்வார்கள். அந்த டெக்லாக் என்ற 10 கட்டளைகளில் கடவுள் நிறைய கட்டளை நமக்கு கொடுக்குறார். அந்த கட்டளையுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அந்த கட்டளைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட கட்டளைகளுக்கெல்லாம், அப்படிப்பட்ட உடன்படிக்கையெல்லாம் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, உடன்படிக்கையெல்லாம் நாம் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ள மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதை கடவுள் சோதிக்கின்றார்.
இந்த ஆபிரகாமின் இடத்திலே கடவுள் செய்த வாக்கு தத்தம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். தொடக்க நூலிலே 12:1-7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமோடு கூட கடவுள் செய்த உடன்படிக்கை குறித்த ஒரு அழகான செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு கடவுள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்த பிற்பாடு கடவுள் அவரை உண்மை உள்ளவராக இருக்கிறாரா என்று அவரை சோதிக்கின்றார். ஆபிரகாம் வாஸ் டெஸ்டட் ஃபார் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய உண்மையான நம்பிக்கை வாழ்வில் அவரை கடவுள் சோதிக்கின்றார். என்ன சோதிக்கிறாரு? தன்னுடைய ஒரே மைன் மகனை அவர் பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். என்ன ஒரு கடினமான ஒரு காரியத்தை கடவுள் கேட்டுவிட்டார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கடந்த காலத்தில் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரே வாக்கு தத்தம், நான் உனக்கு சந்ததியை உருவாக்குவேன், நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, கடந்த காலத்தில் ஆபிரகாமினுடைய நம்பிக்கை ஈசாக்கு தான், நிகழ்காலத்தில் அவனுக்கு இருக்கின்ற ஒரே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இந்த ஈசாக்கு தான். எதிர்காலத்திலே ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உன்னுடைய இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட நீ எண்ணிவிடலாம், ஆனால் உன்னுடைய சந்ததியை எண்ண முடியாத அளவுக்கு பெரும் திரளாக நான் உண்டாக்குவேன் என்று கடவுள் சொல்கின்றார். அப்படின்னா என்ன? அப்படின்னா எதிர்காலத்துக்கும் இந்த ஈசாக்கு தான் நம்பிக்கை. ஆனால் தன்னுடைய மகனை பலி கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆபிரகாம் தன்னுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அவன் கடவுளிடத்திலே முழுமையாக ஒப்படைத்து அவன் தன்னை உண்மை உள்ளவனாக காட்டுகிறதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். வேடிக்கையாக சொல்வார்கள், ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார் ஆபிரகாம், அவன் சிறுவன், பலி கொடுப்பதற்காக மோரியா மலைக்கு கொண்டு போகிறார். போகின்ற போது சின்ன பையன் அவன் கேட்குறான், அப்பா பலி கொடுக்க போகலாம் என்று அழைத்து கொண்டு போகிறீர்களே, இந்த ஆடு எங்கே என்று கேட்கிறார். அப்போ ஒரு தகப்பனாக ஆபிரகாமுடைய மனதில் எப்படிப்பட்ட உணர்வுகள் இருந்திருக்கும் நினைச்சே பார்க்க முடியல. அப்பொழுதும் ஆபிரகாம் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கடவுள் பார்த்து கொள்வார் என்று கூட்டிக் கொண்டு போய் அங்கே அவனை பலியிடுகிறதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனை பலியிடுகிற நிகழ்ச்சியெல்லாம் நாம் திருமறையில் வாசிக்கிறோம். வெரி 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 சென்சேஷனல் ஈவெண்ட், அதாவது உணர்ச்சிகளை தூண்டுகின்ற, அதாவது உணர்வு மிக்க உணர்ச்சி பிளம்பாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் திருமறையில் வாசிக்கின்றோம். பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ என்று தெரியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அப்படியே நகர்ந்து கொண்டு செல்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். அந்த குழந்தையை பலி கொடுப்பதற்காக அவன் தன்னுடைய ஆயுதத்தை எடுக்கிற பொழுது தான் கடவுள் சொல்கிறார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத என்று கடவுள் நிறுத்துகிறதெல்லாம் பார்க்குறோம். என்னுடைய நண்பன் வேடிக்கையாக சொன்னான், ஐயா பரவாயில்லையா, ஆபிரகாம் ஈசாக்கு எவ்வளோ நல்ல பையன், கீழ்ப்பிடிந்த பையன், இவ்வளவு நிகழ்ச்சி இவ்வளவு காரியம் நடக்கின்ற பொழுதும் தன்னுடைய தகப்பனுடைய மேலே அன்பின் தகப்பனுடைய அன்பின் மேலே நம்பிக்கை வைத்து அமைதியாக இருக்கிறான். ஆனால் இந்த காலத்து பசங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்கன்னா, ஒன்றும் இல்லை. இந்த காலத்து பசங்களாக இருந்தால் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க போகிற பொழுது இந்த காலத்து பையன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அப்பா யூ ஆர் 75 இயர்ஸ் ஓல்டு, இவனுக்கு 75 வயசு, நான் ரொம்ப சின்ன பையன், ஐ எம் ஜஸ்ட் 12 இயர்ஸ் ஓல்டு, நான் 12 வயது சின்ன பையன் நான். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, ஆனால் நான் வாழணும், நான் அனுபவிக்க வேண்டிய எத்தனையாக இருக்கும், ஆகினால் அப்பா வில் மேக் எ ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் படுங்க, நான் உங்களை பலி கொடுக்குறேன்னு சொல்லுவானான். எப்படி தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈசாக் வாஸ் அ வெரி ஓபீடியன்ட் சன், அவன் மிகவும் கீழ்ப்படிந்தவனாக அந்த இடத்துல அந்த பெரும் நிகழ்ச்சியில் ஆபிரகாமனுடைய உண்மை வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் கடவுளுக்கு அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்புக்கு, அந்த உடன்படிக்கைக்கு நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். கடவுள் வந்து ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கடவுள் அவனோடு கூட செய்த உடன்படிக்கையினுடைய உறவை கடைசி வரை தக்க வைத்துக் கொண்டார், எல்லா நிலைமையிலும் தக்க வைத்துக் கொண்டார். ஆகையினால தான் ஆபிரகாம் உங்களையும் என்னை போல சாதாரண மனிதன் தான். நாங்கள் சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஆபிரகாமுடைய கல்லறையை பார்க்க வேண்டும் என்று எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். 6 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும், இல்லைனா விடமாட்டாங்க. அது பெரிய அரசியல் போராட்டங்கள் நடந்து கொண்ட அந்த நேரம். இந்த கல்லறையில் முன்பகுதி இஸ்ரேல் நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதனுடைய பின்பகுதி வந்து பாலஸ்தீனிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ரொம்ப கஷ்டம், நாங்கள் சரியான நேரத்தில் போய் இறங்கினோம். இறங்கி ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது,
அதுக்குள்ள ஆபிரகாமுடைய கலரையை பார்த்துட்டு வந்துடலாம்னு போனோம்னா ஒரு நிமிடம் நாங்கள் மெய்சில் இருந்து போனோம், ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாம் உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கும் அவன் ஒரு இனத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அவனோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையினுடைய உறவை கடைசி வரையும் தக்க வைத்ததினால்தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஹி பிகேம் த ஃபாதர் ஆஃப் த ஃபெய்த் பிகாஸ் ஹீ வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் டு த கவனன்ட் தட் காட் மேட் வித் ஏப்ரஹாம். கடவுள் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கைக்கு அவன் கடைசி வரை உண்மையுள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உடன்படிக்கை என்பது ஒரு உறவு நிலை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த உறவு நிலை என்பது நம்மை வெறுமையாக்குகின்ற ஒரு அனுபவம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு உறவு சரியானதாக அல்லது ஒரு உறவு ஸ்திரமுள்ளதாக பலமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் இந்த உறவிலே உடன்படிக்கையிலே ஈடுபடுகிறவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய ஆற்றலையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் உடன்படிக்கை சாத்தியம், அப்பொழுது தான் கவனன்ட் இஸ் பாசிபிள். இங்கே இந்த உடன்படிக்கையினுடைய இன்னொரு பரிமாணம் என்னவென்று சொன்னால், நம்மை வெறுமையாக்குகின்ற ஒரு உறவு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. செல்ஃப் எம்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு வெறுமையாக்குகின்ற ஒரு உறவு. நீங்கள் நினச்சி பாருங்கள், கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அவர் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். ஆபிரகாமர் கூட ஒரு உடன்படிக்கை, நோ இஸ் நாட் டிக்டேட்டிங் எனி டைம்ஸ், எந்த நிபந்தனையும் நமக்கு அவர் விதிக்கவில்லை. ஒரு புதிய உடன்படிக்கையில் ஒரு புதிய உறவு நிலையை கடவுள் உருவாக்குகிறார். அந்த உறவு நிலையினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புதான். அன்புதான் அன்பு எப்பொழுது நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மை மெருமையாக்குகின்ற ஒரு அனுபவம். பவுலடிகள் மிக அழகாக சொல்லுவார் பிலிப்பு சபைக்கு எழுதுகின்ற நிருபத்திலே 2:1-11 வசனங்களிலே, ஒரு பாடலாகவே அது அங்கே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தேவனோடு கூட சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்றெல்லாம் சொல்லுவார். இந்த வெறுமையாக்குறத பற்றி அழகான ஒரு கிரேக்க வார்த்தை உண்டு, கெனாசிஸ். கெனாசிஸ் என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை உண்டு. கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள் இந்த தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். எத்தனை சதவிகிதம் தன்னை வெறுமையாக்கினார் சொல்லுங்க, எத்தனை சதவிகிதம்? 10%, 20%, 50%, 60%. He emptied himself 100%. 100%, தன்னை அவர் வெறுமையாக்கினார். He took the form of a slave and he was born in a manger. ஒரு அடிமையை போல அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருக்கிறார் என்பதையெல்லாம் பவுல் சொல்லுவார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்கள், இந்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நம்மை வெறுமையாக்குகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இந்த வெறுமையாக்குற அனுபவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த வெறுமையாக்குகின்ற அனுபவம் எப்படி கிடைக்குன்னு சொன்னால், பிறருக்காக தியாகம் செய்யவும், பிறருக்காக விட்டு கொடுக்கவும், பிறரோடு பகிர்ந்து வாழும், இதுதான் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப். அன்றாட வாழ்வில் நாம் நம்மை வெறுமையாக்குகின்ற ஒரு அனுபவம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, கிறிஸ்து தன்னை முழுமையாக வெறுமையாக்கினார் என்பதையெல்லாம் நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். அதாவது இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள், காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத கடவுள், இன்றைக்கு காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்தப்படுகின்ற கந்தை துணியில் அங்கே கடவுள் உதித்திருக்கிறார், இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் கிறிஸ்மஸ் காலங்களிலே சிந்தித்து நாம் கொண்டாடி ஆண்டவருடைய அன்பை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். கிறிஸ்துக்கள் அன்பானதிலே வல்னரபிள் மனிதன், இந்த உலகத்தில் எத்தனை பாடுகளை அடைவதற்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறானோ, வல்னரபிள். இந்த உலகத்திலே மனிதன் அடைகின்ற எல்லா விதமான இழி நிலைகளிலும் ஏற்றுக்கொள்வதற்காக அதே நிலையிலே கடவுள் இங்கே வந்திருக்கின்றார். பிறருக்காக தியாகம் செய்வதும், பிறருக்காக விட்டு கொடுப்பதும்,
பிறரோடு கூட பகிர்ந்து வாழ்வதும் தான் இந்த நம்மை வெறுமையாக்குகின்ற ஒரு அனுபவம். புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் நாட வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிப்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடைசியாக மூன்றாவதாக இந்த உடன்படிக்கையில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்கன்சிலேஷன், கவனன்ட் ஆஸ் ரெக்கன்சைலிங் எக்ஸ்பீரியன்ஸ், கவனன்ட் ஆஸ் ரெக்கன்சைலிங் ரிலேஷன்ஷிப். இந்த உடன்படிக்கை என்பது ஒப்புரவாக்குதலினுடைய ஒரு உறவு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. உடன்படிக்கை ஒரு ஒப்புரவாக்குகின்ற ஒரு நிலை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த உடன்படிக்கையிலேயே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா உறவுகள் சீரமைக்கப்படுவது தான் இந்த உடன்படிக்கையினுடைய சிறப்பு. உடைந்த போன உறவுகளெல்லாம் மீண்டும் கட்ட முடியும் என்பதை காட்டுவதற்கான ஒரு உறுதியான செயல்தான் உடன்படிக்கை. ஆமாம், ரெக்கன்சிலேஷன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சமே நம்முடைய உறவுகளை எல்லாம் நாம் சீர்படுத்த வேண்டும். புதிய ஆண்டில் நம்முடைய உறவுகளெல்லாம் மேம்பட வேண்டும், நம்முடைய உறவுகளெல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஏன் அப்படின்னா நாம் கடவுளோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் நாம் பிற மனிதர்களோடு நல்ல உறவில் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. குடும்பங்களிலே, நாம் இருக்கின்ற திருச்சபைகளிலே, இன்னும் பல்வேறு விதமான உறவு நிலைகளிலே நாம் உடைந்து போன அல்லது மிகவும் முறிந்து போன உறவுகளையெல்லாம் நாம் சரி செய்து ஒப்புரவாக்குதலுடைய நிலையிலே நாம் வாழ வேண்டும். புதிய ஆண்டில் நாம் கடவுளோடு கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று சொன்னால், உடன்படிக்கை என்பது ஒரு உறவு நிலை. நாம் கடவுளோடு கூட நாம் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உறவில் உண்மையுள்ள மக்களாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, கடவுள் இந்த உடன்படிக்கையில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் நம்மை வெறுமையாக்குகின்ற அனுபவம், பிறருக்காக நாம் விட்டு கொடுப்பதும், பிறருக்காக தியாகம் செய்வதும், பிறரோடு கூட பகிர்ந்து வாழ்வதும், இதெல்லாம் தான் இந்த உறவு நிலையில் இந்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான அம்சம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிறரோடு கூட ஒப்புரவாக வேண்டும், அடிக்கடி சொல்கின்ற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒரு பையன் தன்னுடைய தகப்பன், இதெல்லாம் லூக்கா எழுதின செய்தியில் இந்த 15 அதிகாரத்தை ஒட்டி நிறைய கதைகள் சொல்லப்பட்டது. அப்படி ஒரு கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இந்த இளையகுமாரனை மாதிரி அவன் தூரதேசம் போய் எல்லாம் கெட்டு அழிஞ்சு போயிட்டான். இப்பொழுது அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். அதெல்லாம் உள்ளூர பயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று அவனுடைய பயம். அவனுடைய ஊருக்கு வர்றபோது அவன் ரயில் வண்டியில் தான் வரணும். ஆகவே அவனுடைய மனதில் இருந்து நம்ம இறங்கி போய் ஊருக்கு போய் வீட்டுக்கு போன உடனே அப்பா வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மளை நிராகரித்து விட்டால் நாம் என்ன செய்வது என்பதற்காக அவன் தகப்பனுக்கு ஒரு கடிதம் போடுறான். என்ன போட்டான்னு தெரியுங்களா, நான் வந்து என்னுடைய பாவங்களையெல்லாம் குற்றங்களையெல்லாம் நான் உணர்கிறேன், நான் உங்களோடு கூட இந்த உறவை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன், தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேடு வந்தது, அதையெல்லாம் நான் சரி செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே நான் இப்பொழுது இல்லம் நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி என்னன்னு கேட்டிங்களா, நான் அந்த ரயிலில் வரபொழுது தூரத்திலேயே நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதாக இருக்குமானால் அந்த மரத்தில் ஒரு சின்ன வெள்ளை கொடி ஒன்று கட்டி விடுங்கள், நான் அதை பார்த்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு நான் ரயிலை விட்டு கீழே இறங்கி வர்றேன். அப்படி என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் தயவுசெய்து அந்த கொடியெல்லாம் ஒன்றும் பறக்க வைக்காதீங்க, நான் அப்படியே அந்த ரயிலில் நான் போய்விடுகிறேன் என்று மிக உருக்கமாக தன் தகப்பனுக்கு அவன் கடிதம் எழுதியிருந்தான். கடிதம் எழுதிட்டு அந்த நாளும் வந்தது, ரயிலில் ஏறிட்டான், பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு மணி நேரம் போகணும் அவங்க ஊருக்கு. போகிறதுக்கு முன்னாடியே அவனுடைய உள்ளமெல்லாம் அப்படியே திக்கு 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 திக்குன்னு அவனுடைய இருதயமெல்லாம் துடிக்கின்றது. என்ன ஆகும்னு தெரியலையே, தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று அவ்வப்போது வெளியே பார்த்து கொண்டிருக்கிறான். தூரத்திலிருந்து பார்த்தா அந்த ஏதாவது அந்த மரை கிளைகளில்
எங்காவது ஒரு வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு துணி கொடி பறக்கிறதா என்றெல்லாம் அவன் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டு வந்திருக்கிறான். வந்து கொண்டிருக்கிறான். அவன் தூரத்திலேயே பார்த்துட்டு வந்தான். அவனால் இன்னும் பக்கத்தில் வந்துருச்சு, இன்னும் பக்கத்தில் வந்துட்டான். ஊருக்கு பக்கத்தில் இப்பொழுது அங்கிருந்து பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய மரம் தெரியும். அவன் ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்கிறான். அந்த மரத்தில் ஒரு சின்ன ஒரு வெள்ளை கொடி பறக்காதா என்று அவன் ஆர்வத்தோடு பார்க்கிறான். பார்த்தால் அந்த மரமே தெரியல. ஏனென்று சொன்னால் மரம் முழுவதும் வெள்ளை நிறத்திலே கொடியாக பறந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சின்ன ஏலதலை கூட அவனால் பார்க்க முடியல. ஏனென்று சொன்னால் தகப்பன் தன்னுடைய பேரன்பினாலே தன் பிள்ளையை வரவேற்பதற்கு ஒரு அடையாளம் தான் கேட்டான் மகன். ஆனால் இந்த ஆலமரத்தையே வெண்மை நிறமாக மாற்றிவிட்டார் தகப்பன். காரணம் என்ன தெரியுமா? இந்த தகப்பனுடைய பேரன்பு. அந்த தகப்பனுடைய அன்பு தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டில் இப்படிப்பட்ட மாபெரும் அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை கடவுள் நிரப்ப வேண்டும் என்றும், நமது விசுவாச பயணத்திலே இந்த புதிய ஆண்டிலே நாம் புதிய உறவுகளையெல்லாம் நாம் சீர்படுத்த வேண்டும் என்றும், இதய சுத்தியோடும் திறந்த மனதுடனும் நாம் இந்த உடன்படிக்கைகளை பங்கு கொண்டு இந்த உடன்படிக்கையிலே கடவுளுக்கு நாம் உண்மையுள்ள மக்களாக வாழவும், நம்மை வெறுமை உள்ள மக்களாக நம்மை கடவுளுக்கு முன்பாக அர்ப்பணிக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒப்புரவாக இதனுடைய மக்களாக நாம் வாழவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட பல நல்ல அனுபவங்களை தருகின்ற ஒரு ஆண்டாக அமைவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை செய்வதற்குத்தான் கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த புது வருஷத்தில் வந்து தீர்மானங்களெல்லாம் எடுப்பாங்க, தீர்மானங்கள், ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன். அந்த புதிய ஆண்டு புத்தாண்டு தீர்மானங்களெல்லாம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியுங்களா? ஐ ஸ்டில் ரிமெம்பர் வென் ஐ வாஸ் அ ஸ்மால் பாய், ஜஸ்ட் பிஃபோர் த லாஸ்ட் டே ஆஃப் த இயர், கடைசி நாளில், ஆண்டு கடைசி நாளில் எங்கள் அப்பா எல்லாத்தையும் உட்கார வச்சு, அம்மா எங்களெல்லாம் உட்கார வச்சு சொல்லுவாங்க, நீ இந்த வருஷம் இப்படியெல்லாம் பண்ணினேன், அப்படியெல்லாம் பண்ணினேன், இது பெற்றோர்களுக்கு பிடிக்கல, இது கடவுளுக்கு ஏற்புடையதல்ல, ஆகையினால் நீங்கள் என்ன செய்யணும்னா இனிமேல் வந்து தீர்மானம் எடுக்கணும், நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புத்தாண்டில் புதிய தீர்மானங்கள் எடுக்கணும்பாங்க. எங்கள் அம்மா ஒரு டீச்சரு, அவங்க ரொம்ப கண்டிப்பான டீச்சரு, ஆனால் ரொம்ப நல்லவங்க. எங்கள் அம்மா என்ன சொல்றே, சிலேட் எடுத்து எனக்கு எழுதி காமிக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும்னு எனக்கு எழுதி காமிக்கணும் அப்படின்னெல்லாம் மிரட்டுவாங்க என்னைய. நாங்கள்லாம் சரி அம்மா சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ரெண்டு தீர்மானங்கள்லாம் எழுதி வச்சுருவோம். நியூ இயர் ரெசல்யூஷன் வில் நாட் லாஸ்ட் ஃபார் மோர் தென் டூ டேஸ். ரெண்டு நாளைக்கு மேலே புத்தாண்டு தீர்மானங்களெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் ஏதோ நம்முடைய உணர்ச்சி வயப்பட்டு நாம் மேற்கொள்கின்ற ஒரு முயற்சியை தவிர, கடவுளோடு கூட இருக்கின்ற உடன்படிக்கையாக உறவு நிலை சம்பந்தப்பட்டு ஒப்புரவாகினுடைய அடிப்படையில் நம்மை வெறுமையாக்குகின்ற அடிப்படையில் நிகழுமானால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே நம் அனைவருக்கும் தந்து கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. தந்தை மைந்தன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமேன்.